நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பாஜக பிரமுகர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய மூலிபுலத்தைச் சேர்ந்தவர் ஜெகன். இவர் நெல்லை மாவட்ட பாஜக இளைஞர் அணி மாவட்ட பொதுச் செயலராக இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவில் அவர் வீட்டு அருகே நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜெகனை இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு மர்ம நபர்கள் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி அங்கே தப்பி சென்றது. இது தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது வரை ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஜெகன் என்பவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வருகிறார். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது கட்சியில் அவர் வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பது குறித்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் ஜெகனின் படுகொலையை கண்டித்து ஊர் பொதுமக்கள், அதாவது மூலிக்குளம் ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சி நாம் நேரடியாகவே காணலாம். ஊர் பொதுமக்கள் தற்போது பாளையங்கோட்டை மெயின் ரோடு தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பாளையில் இருந்து ஹைக்ரோன் மற்றும் இந்த பகுதியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்கள் தற்போது வந்து தப்பித்து உள்ளது. இதன் காரணமாக பாளையங்கோட்டை போலீசார் 100 மேற்கொண்டு வந்து அதிக அளவில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளார்கள்.